பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எழுந்துடுமா, தீர்க்காயசா இருக்கணுமா. இதை பாருமா, உன் புருஷன் உலகம் தெரியாதவன், நீதான் பக்குவமா பார்த்து நடந்துக்கணும். என்ன இன்னொரு முக்கியமான விஷயம், பாத்திய வாசிக்கிறதுல அவன் மன்ன மிருதகத்தை சொன்ன, பயப்படாத. சிக்னல் கொடுக்க வேணாம், வந்திருக்கிறது புரியுது. வா. ஒருத்தர் ரூம் குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும், அதுதான் மேனஸ். தெரியுதா? கையில என்ன? பால் அட்டை கொடுத்தாங்க. எல்லா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பால் தானா? ராஜி உக்கார். ராஜி உன் பேர் என்ன? என்ன சிரிக்கிற? நான் கேள்வி கேட்கும்போது யாரு சிரிச்சாலும் எனக்கு பிடிக்காது. ஆமா, எஸ்எல்சி எங்க படிச்ச? கும்பகோணத்துல. கும்பகோணம். கும்பகோணம் ஏன் பேர் வந்து தெரியுமா உனக்கு? தெரியாத. தெரியாத? ச்சே, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன், எனக்கும் தெரியாது. பரவாயில்ல. பியூசி எங்க படிச்ச? திருச்சியில. பியூசி திருச்சியில, எஸ்எல்சி கும்பகோணத்துல. ஏன், ஸ்கூலுக்கு ஃபீஸ் பாக்கியா? அப்புறம் எங்க படிச்ச? அண்ணாமலை. என்ன படிச்ச? எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். பதினாறாம் வாய்ப்பாடு தெரியுமா? 16 × 3 எவ்வளவு? 17, 18, 19. தெரியலனா விடு. சரி, அழாத. அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7 மணிக்கு தாம்பரத்துல கிளம்புது, இன்னொரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7:30 மணிக்கு பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது, ரெண்டு ரயிலும் நுங்கம்பாக்கத்துல எத்தனை மணிக்கு சந்திக்கும்? இந்த கேள்விக்கு மட்டும் பதில கரெக்டா சொல்லிட்ட. சொல்லிட்டா அடுத்த கேள்வியே கேட்பேன். என்ன என்ன தேடுற? என்ன பதில் சொல்லாம கூப்பிட படுத்துட்ட? இந்த வீட்ல எப்படி படுத்தாலும் ஒண்ணுதான். எப்படி படுத்தாலும் ஒண்ணா? அப்பா, டேடி, நைனா, ஏய் கிழவா, கிழவா, யோ கிழவா, தலையை காணுமே, யோ கிழவா, எழுந்திரியா. என்னைய காலை இங்க வச்சிட்டு இருக்க? என்ன என்ன பீரோவில கொண்டு போய் வைக்கவா? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா, கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னைய தூக்கம்? ராத்திரில தான் தூங்கணும், பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க, மூதேவி. ஆமா, என்ன விஷயம்? யோ, நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண? உங்ககிட்ட எனக்கு என்னைய போயிச்சு? குடியிருந்த கோயில் எங்க? குடியிருந்த கோயிலா? அது கபாலி தியேட்டர்ல ஓடுது. நான் குடியிருந்த கோயில் எங்கயா? நீ குடியிருந்த கோயிலா? தா குலேபகாவலி மாதிரி தூங்குத. அம்மா, அம்மா ஏந்திருமா. என்னடா, உன்னோட சீமந்த புத்திர சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். என்னடா இது ராத்திரி நேரத்துல வந்து நொய்யு நொய்யுன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? சத்திரம் சல்லுசா கிடைச்சதுன்னு பண்ணி வச்சோம். யோ கிழவா, கம்முன்னு இருக்க மாட்டியா? சல்லிசா கிடைச்சா சனியனை கட்டி வச்சிடுறதா? சனியனா? யாரடா சொல்ற? அவனை தாண்டி சொல்லிக்கிறான். யோ, நீ சும்மாவே இருக்க மாட்டா? அம்மா, இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் படுக்கலாமா? அதுக்கு என்ன அர்த்தம்? அத அவன் நைனா கிட்ட போய் கேளு, போ. இதையா, யோ கிழவா, யோ. பையனோட குரல் இன்னும் என் காதல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கிழவா, பொழுது விடிட்டோம், பேசிக்கிறேன். ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். யோ கிழவா, எழுந்திரியா. அடுத்த ரூம்ல ஒருத்தன் அலாடிட்டு இருக்கான், ஹால்ல படுத்து ஆனந்தமா தூங்குறியா? எழுந்திரியா. ஆ அம்மா, நான் இங்க இருக்கேன்டா. யோ, எத்தனை நாளா இதெல்லாம்? உன் தொல்லை தாங்காம இன்னையில இருந்ததா? எந்த நேரத்துலயும் உங்க அப்பா உன்ன பெத்தான்? உன்ன நான் பெத்தனே அதே நேரத்துலதான். ஏன்னா அறிவட்டவனே, ராத்திரியும் பகலு வந்து என் கழுத்தா இருக்கிறிய, ஏன்டா இந்த வேலையெல்லாம்? மணி என்ன ஆச்சு? 12:05. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இதேதான் தினம் கேக்குற மூதேவி. தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? நான் உன்ன கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? நீ கேக்காட்டியா? உன் தம்பி கேட்டானே எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம்னு. அப்ப அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு ஏன் பண்ணி வச்சீங்க? ஏண்டா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ற? இப்ப என்னடா ஆச்சு? அம்மா இப்படி வாமா, என்னோட மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் தூக்கம் எல்லாம் போச்சு. கதவை பூட்டித்தானே படுத்திருந்த, அது எப்படி போகும்? அப்பா நீ பொறுக்கி. என்ன சொன்ன? விவரமா கேளு. பொறுக்கறது இல்லடா விவரம். அப்பா
நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா. என்னடா சொன்னா? அதை நான் எப்படிமா சொல்லுவேன்? சொல்லி தொலைடா. சொல்றேன். அது என்ன அங்க கைய விடுற சாக் பீஸ்? இதெல்லாம் பெட்ரூம் கொண்டு போன? இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா? ஆமாமா. அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நான் வாழா விட்டே இருந்துட்டு போறேன். நான் வரேன். ஏமா, ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன் கணேஷ் அப்படி கத்தனா? அது ஒண்ணு இல்லத்த. நேத்ராத்திரி பக்கத்துல படுத்திருந்தாரு, திடீர்னு மூக்குப்படி போட ஆரம்பிச்சிட்டாரா? எனக்கு அந்த நெடி ஒத்துக்கல, கொஞ்சம் திரும்பி படுங்கன்னு சொன்ன, அவ்வளவுதான். அதுக்கு போய் கோச்சிட்டு வெளியே படுத்துட்டாருத்த. ராஜி, சின்ன வயசுல இருந்தே அவன் குணம் அப்படிதான். நீ தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி உன் வழிக்கு கொண்டு வரணும். என்ன ருஜி வரட்ட? வரதி வர. சின்னஞ்சீரு கிளியே கப்போ. நானும் நாலஞ்சு நாளா பாக்குறேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற. எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏண்டா கம்பராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா, ஒன்ன தாயா, வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டேல்ல, என்னோட ஆண் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்னை பெண் பாவம் சும்மா விடாதரா. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டு போறான். என் பொண்டாட்டியா? பூதேவி அவன் பொண்டாட்டியடா. டேய், இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல நான் போய்தான். வாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன், உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜே இங்க வா. வரல. சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கழவங்க கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? யாரா கழவ? சினிமாக்கு தானே கூட்டு போனோம். சினிமாக்கு கூட்டு போறேன் வா. அண்ணா, போற வழியில பயங்கர ரகல் இருக்கு. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அவங்க இந்த பேட்டையிலேயே பயங்கரமான ரவுடிங்க. தினமும் இந்த பக்கம் வர ஆம்பளைங்களை கிண்டல் பண்றதே அவங்களுக்கு வழக்கமா போச்சு. வா போலாம். ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டு வரேன். வேணாம். அப்புறம் அவங்க கை கால் நீட்டினாங்க, என்ன நடக்கும்? அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை. ஒன்னும் கேட்க மாட்டே. உதவ என்னதான் தெரியும்? எனக்கு அடிக்க தெரியாதா? நான் ஏன் சும்மா இருக்கேன்? பாக்கி பேர் கவனி போ. என்ன மாட்டிக்கிச்சா? அப்படி வா. ஸ்கூல் இருக்கிற குறந்த மாதிரியே இருக்கியே. இந்த 1 ரூபா. என்னையும் அவன் சம்சாரம் எவ்வளவு முறடா இருக்கு எனக்கே இப்பதான் தெரியும். போ வரா.
வாங்க இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு சொல்லிடுவோமா? நாலு வார்த்தை கேப்போன்னு சொல்றேன், போங்க.